அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி படித்ததில் பிடித்ததில் வந்து வீக்கெண்ட் ஆனால் போதும் சேவ் நேச்சர் மலையை காப்போம் கிளைம் ஃபார் ஹெல்த்னு விதவிதமாக டிஷர்ட் அடித்து போட்டுக்கிட்டு வந்துடுறாங்க. நம்ம பர்மிஷன் கொடுக்கலைனாலும் அங்கிள் ஆண்டினு யாருக்காவது பெரிய ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி பர்மிஷன் கொடுக்க வச்சிடுறாங்க. மலையை பற்றியும் தெரியாது, முதலுதையும் தெரியாது, திடீர்னு ஆபத்துனா என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. கூட ரெண்டு இன்ஸ்டன்ட் இயற்கையை காப்போம் கோஷ்டி வேற நாங்களுக்கும் ஓரளவு சொல்லி பார்க்க முடியும், அதுக்கு மேலே போய் தொலை சரிங்களான்னு விட்டுற வேண்டியதுதான். அதாவது ஒரு காட்டு விளர போனோம்னா அதை பற்றி ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சால் போகலாம், சும்மாவே வந்து மலையை காப்போம் ஏதோ காப்போம் அதை காப்போம் வந்து இது மாதிரி ஏதாவது பர்மிஷன் வாங்கி உள்ளார வந்துடும். இது மாதிரி தான் வந்து அனுமதி பெறாமல் மலையில் போய் ஒரு தீ பிடிச்சி அதில் வந்து ஃபுல்லாக வந்து மாட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது ஒரு கட்டத்தில் நாமளும் வந்து எவ்வளோ தான் சொல்கிறது, அங்கே இங்கே பர்மிஷன் வாங்கி வந்துடுறாங்க நாங்களும் அனுமதி கொடுத்துறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. எனக்கு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியா, உங்களை நம்பிதான் குடும்பம் போலதா, ஓரளவு வருமானம் வருகிறதா, ப்ளூ கலர் சாயம் போட்ட ஜீன்ஸும் பச்சை டையில் சேவ் நேச்சர் பிரிண்ட் அடித்த டிஷர்ட்டும் போட்டு 2000cc டீசல் காரில் 500 கிலோமீட்டர் புகை கக்கி கொண்டு சென்று இயற்கையோடு இணையவோ இயற்கையை காப்பாற்றவோ வேண்டாம். கரெக்ட், டூருக்கு போங்க, ஜாலியாக போய் மலை சீவங்களுக்கு போங்க, காட்டேஜில் உட்காருங்க, சாப்பிட்டீங்களா வந்தீங்களா, போ இந்த மலையை காப்போம் அதை காப்போம் இதை பார்க்கணும் போய் வனவிலங்குகளுக்கும் தொல்லை கொடுத்து நீங்களும் உள்ளார போய் மாட்டிக்கிட்டு தும்சம் பண்ணாதீங்க. இது போன்ற ஆஃபாயில் இயற்கை கோஷ்டிகளை கண்டால் தொடர்பு எல்லைக்கு வெளியே சென்று விடவும், அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. அதற்கு மேலும் உங்களிடம் பணம் இருந்து உதவி செய்யும் குணமும் இருந்தால் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அழித்து விட்டு மெரினா பீச்சில் குப்பை போடாமல் 1.5 மணி நேரம் அமர்ந்து செல்லவும், ஏனெனில் உங்கள் உடலும் உயிரும் விலைமதிப்பு இல்லாதது. நன்றிகள் பல அப்படின்னு பாலசுந்தரன்றவர் வந்து வனவிலங்கு சரணாலயத்தில் ஏதோ ஒர்க் பண்ணார். அவர் எழுதுனதை வந்து நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணி இந்த செய்தி நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ எனிவே இந்த செய்தி உங்களுக்கும் சேரணும் அப்படின்றது தான். ஒருவேளை நீங்களும் டீசல் போட்டுக்கிட்டு காரில் மலையை காப்போம் அதை காப்போன்ட்டு கிளம்பி போகிறீங்கன்றதுக்காக தான் சொல்கிறது. ஸோ படித்து அவ்வளோதான், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.